வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விக்னேஷ் ஆடியோஸ். இந்த பதிவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5.1 ஆம்பிளிஃபையரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காஸ்ட்லியான நம்ம அக்ரிலிக் பேனல் தான் எப்பயுமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதில் பேஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டமேடு, இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமேடில் பண்ணது தான். ஏன்னா கஸ்டமர் என்ன வேணுமோ அந்த தேவைக்கு ஏற்ப தான் நம்ம ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த ஆம்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல், நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பவுமே யூஸ் பண்ணுற அதே ஷீட் தான். இதில் வந்து கஸ்டமர் வந்து ஜேபிலன்ற லோகோ வேணுன்றனால நம்ம ஜேபிலன்ற ஒரு லோகோவும், ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே என்னென்ன நேம்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம அடிச்சு கொடுத்துருக்கோம். அவரோட நேம் கேட்கல, ஸோ அதனால் வந்து இது பிளைனாக இருக்கணும் அப்படின்றனால அப்படியே விட்டுட்டோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சப்போர்டு கண்ட்ரோல், ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக மாஸ்டர் கண்ட்ரோலுங்க. கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆக்சி டிவிடி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றும் அழுத்தும் போது ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆகும். ஷீட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டைப் போடுவோம், கீழே பார்த்தீங்கன்னா மேட்டை போடுவோம். ஸோ இதுவும் கஸ்டமர் தான். கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸு ட்ரிபிள் சென்ட்ரு ரியரு அண்டு ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு பென்ட்ரைவ் போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து தனி தான். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு இது. ஸோ ஆம்போட பேக் சைடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்துடலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் என்ன அப்படின்னா கேபினெட்டு, கேபினெட்டு பார்த்தீங்கன்னா இந்த டைம் நம்ம மகாராஜாவோட கேபினெட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூலர் ஃபேன் வரும். நான் வந்து ஒரு கூலர் ஃபேன் மட்டும் 24 வோல்ட்டில் நம்ம எஸ்டிஎன் யூஸ் பண்ணியிருக்கோம். 24 வோல்ட் கூலர் ஃபேனு, ஒரு கூலர் ஃபேன் வந்து நம்ம டம்மியை விட்டுட்டோம். இது பார்த்தீங்கன்னா 5.1 எல்லாமே வந்து நம்ம டிஎம்கே சாக்கெட்டில் போட்டிருக்கோம். லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் ஒன்று சப்பு ஒன்று, ஃபியூச்சரில் வேணால் அவங்க சப்பு ஒன்றும் சென்டர் ஒன்றும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம 5.1 பண்ணிட்டோம். ஏசி மெயின் கார்டு பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து எவரெஸ்ட்டில் கிரிப்பின் ஒயர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஆம்பிள் போருக்கு அந்த கேபினட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லாட்டும் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்போட பேக்கு. இப்போ வந்து ஆம்புக்குள்ளே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆம்போட பேக் கார் ஃப்ரெண்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இன்டீரியரில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டீரியரில் பார்த்துடலாம். ஒரு ஆம்புக்கு முக்கியமாக எது தேவைன்னா டிரான்ஸ்ஃபார்மரு. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நம்ம மகாராஜாவில் 30-0-30 ஒரு 10 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மகாராஜா டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டாவது ரெட்டிஃபிகேஷன் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம 12-0-12 பார்த்தீங்கன்னா நம்ம கூலர் ஃபேனுக்கும் எல்இடி லைட்டுக்கும் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். 12-0-12 பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பஸ்வநாடியாவோட செலக்டர் போர்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 30-0-30 பார்த்தீங்கன்னா மெட்டல் டொயிடு 35-10 மெட்டல் டொயிடு போட்டு 10050 வோல்ட் சேம்கா ஒரிஜினல் கெப்பாசிட்டி நம்ம ரெண்டு போட்டிருக்கோம். யூஎஸ்பிக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா 3 ரெகுலேட்டர் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற ப்ரோலாஜிக் பார்த்தீங்கன்னா மாடல் ப்ரோலாஜிக், இப்போ வந்து புதுசாக வந்த மாடலு வசந்தாடியாவோட மாடல் ப்ரோலாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட்டு வேற லெவல் தான் சொல்லலாம், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வசந்தாடியாவோட ஒரு யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா யூஎஸ்பி கெயினுக்காக நம்ம நல்லா ஒரு ஃபோர்ஸ் வரணுன்றதுக்காக அது ஒன்று எக்ஸ்ட்ரா, அது கீழே வந்து பிளான் பண்ணாமல் விட்டனால நம்ம வந்து நம்மளோட சப்பு போர்டிலே வந்து நம்ம அப்படியே டைட் பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் போர்டு, நம்ம பஸ்வனோடைய ஸ்விட்சிங் போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். பவர் ஆம்பை பொறுத்த வரைக்கும் மகாராஜா தான் எல்லாமே. ஸோ மகாராஜாவில் 5-channel போர்டும் வித்து 4191 சர்க்கியூட் போட்ட 4-bit டிரான்சிஸ்டரும் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் பவர் ஆம்பு. ஸோ இதெல்லாமே கஸ்டமர் தான், கஸ்டமர் கேட்டது எல்லாமே நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ரிசல்ட்டும் அந்த அளவுக்கு இருக்கும். ஒயரிங் எப்பயுமே வந்து நம்மளது அந்த அளவுக்கு நீட்னஸாக இருக்கும், அந்த ஒயரிங்கும் பக்காவாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆம்போட இன்டீரியல் அவ்வளோதான். ரெண்டாவது விஷயம் ஆம்போட ப்ரைஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க. எப்பயுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், வாட்ஸ்அப்பில் தான். ஸோ இந்த ஆம்போட பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். ஸோ இப்போ வந்து ஆம்போட டெஸ்டிங் பார்த்தலாம், டெஸ்டிங் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ பென்ட்ரைவோட நம்ம இன்புட்டு கொடுத்து அதில் எப்படி சாங் வருதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வந்து டெமோ வீடியோ வந்து மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஃபுல்லாக செக்கிங் எப்படி எப்படி லெஃப்ட் ரைட் வேலை செய்யுது, சரௌண்டு வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்பை ஆன் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சரௌண்டு பார்த்துடலாம். ஏன்னா எப்பயுமே வந்து அந்த சரௌண்டுன்ற ஒரு விஷயம் தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும். நம்ம வந்து மாஸ்டர் கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டாக வச்சுட்டு இப்போ வந்து சரௌண்டை மட்டும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சரௌண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சென்டர் வாய்ஸ். ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி கரெக்டாகவே வரும். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ரைட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் நம்ம வந்து பேஸும் ட்ரிபிள் வைக்காமக்கிறோம். இப்போ வந்து பேஸும் ட்ரிபிளும் வச்சு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் வச்சுருக்கேன்.
So உங்களுக்கு தெரியும் ட்ரிபிள் வந்து அந்த அளவுக்கு நல்லாவே நைஸா வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேஸ் வச்சிருக்கோம். சப் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம அதிகம் வைக்க முடியாது, இருந்தாலும் ஒரு சிம்பிளா காட்டுறேன் உங்களுக்கு. சப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ரெக்கார்டில் வந்து எப்பவுமே தரு தருன்ற ஒரு விஷயம் தான் வரும், நல்லாவே வந்து அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போன விஷயம். இப்போ வந்து எல்லாமே ஒரு கண்ட்ரோல் வந்து ஈவனாக வச்சுட்டு நம்ம இந்த பதிவை வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு பதிவில் வந்து நம்ம சந்திப்போம். இந்த மாதிரி ஆம்ப் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட ஷாப் அட்ரஸ்லேருந்து காண்டாக்ட் நம்பர்லேருந்து எல்லாமே இருக்கும், நீங்கள் அதை வந்து தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.